பிள்ளைக்கு வேலையே கிடைக்கவில்லை. நல்ல விசுவாசி, அந்த பிள்ளை செய்த காரியம் இனி நான் கத்தரே வேண்டாம், கத்தர் நடத்துல எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன், கத்தர் ஒன்றையும் ஆய்க்க பண்ணுங்க மாட்டேங்கிறாரு, அதனால நான் இனி சபைக்கு போக மாட்டேன் என்று சொல்லி அந்த பிள்ளை வீட்டில் இருந்து விட்டார். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தன்னுடைய கணவர் சொல்லியிருக்கிறார், ஆலயத்துக்கு போகலாம் வா என்று சொல்லி, இருங்க இருங்க என்று சொல்லி கடைசியாக 8 மணிக்கு அந்த சகோதரியை ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்தார். அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும், நீ அறியாததும், உனக்கு எட்டாததுமான, உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன், பெரிய காரியங்களை உனக்கு என்ன செய்வேன், அறிவிப்பேன். ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலே பரிசுத்த சமூகத்தில் நாங்கள் ஒன்றாய் கூடி வந்து உடைய நாமத்தை தொழுது கொள்ள எங்களுக்கு நீர் பாராட்டின இறக்கங்களை நினைத்து அதிகமாய் ஸ்தோத்திருக்கிறையா. இன்றைக்கு எங்களோடு நீர் பேசும் அப்பா, உங்களோட வார்த்தைகளின் சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். என்னோட உள்ளம் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வார்த்தைகளினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும், புதுப்பிக்கப்படட்டும், ஆண்டவரே ஊன்ற கட்டப்படட்டும் என்று ஜெபிக்கிறையா. திவ்ய நாமத்தை மகிழ்படுத்துவீராக, அடியேனை மறைத்துக் கொள்ளும் நாம மாத்திர மகிழப்படுவதாக, ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களோடு கூட முதலாவது நான் பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின் காரியங்களுக்குள்ள கடந்து போக விரும்புகிறேன். ஒரு மருத்துவமனையை நிர்வகித்து கொண்டிருந்த அருமையான ஒரு வைத்தியர், டாக்டர் அம்மா, செல்வராணி பிரபாகரன் என்று சொல்கிறவர்கள், எப்போதும் அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பார். உட்கார்ந்தாலும் ஸ்தோத்திரம், எழுந்திருந்தாலும் ஸ்தோத்திரம், தன்னிடத்தில் வருகிற பேஷண்ட் வந்தாலும் ஸ்தோத்திரம், வராவிட்டாலும் ஸ்தோத்திரம், அவர்களுக்கு மருத்துவம் செய்யும் போது ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்பார். எப்பொழுது பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தை அவருடைய நாவிலிருந்து புறப்பட்டு கொண்டே வரும். அவர்களோடு கூட பணிபுரிந்த மற்றொரு டாக்டர் அவர்கள், அவர் வேறு மதத்தை சேர்ந்தவர். அவர் இவர்களை பார்த்து ஒரு கிண்டலாய் சொன்னார், உங்கள் ஆண்டவருக்கு எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே தான் இருக்க வேண்டுமா, ஏன் ஒரு 5-6 ஸ்தோத்திரம் பண்ணி சும்மா இருந்த என்ன, எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அவர் சலிச்சுக்க மாட்டாரா, நீங்க எனக்கு 10 தேங்க்ஸ் சொன்னீங்கன்னா உண்மையா சொல்ல, எதுக்குங்க சும்மா சும்மா தேங்க்ஸ் சொல்றீங்கன்ட்டு, அப்படியானா ஆண்டவர் அப்படி சலித்து கொள்ள மாட்டாரா உங்கள் மேல் என்று சொல்லி கேட்டாரா. அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அவர் சொன்னார், உங்களுக்கு பதில் சொல்ல எனக்கு பதில் தெரியாதபடியினாலே ஸ்தோத்திரம், நீங்கள் கேட்ட இந்த நல்ல கேள்விக்காகவும் ஸ்தோத்திரம். அந்த டாக்டர் போய்விட்டார். ஏதோ பிராந்தன் போல இருக்கு இந்த அம்மா, சும்மா இப்படிதான் சொல்லிட்டு இருக்குது, போய்விட்டார். அந்த டாக்டருடைய மகனுக்கு பிறந்த நாள் வந்தது. இந்த பெரிய டாக்டர் அம்மா தன்னுடைய வீட்டுக்கு வரும்படி அழைக்கப்பட்டார்கள். போய் அவருடைய வீட்டிற்கு ஒரு நல்ல பரிசு பொருளோடு கூட கடந்து போனார்கள். மெயின் கேட் அருகே நின்று கதவை திறக்கலாம் என்று கை வைத்த உடனே உள்ளே இருந்து ஒரு பெரிய நாய் ஒன்று ஓடி வந்தது. நம்மா பயந்து போய் ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி அதிகமாய் ஸ்தோத்திரம் சொன்னார்கள். டாக்டர் உள்ளே இருந்து பார்த்துவிட்டு வேகமாய் ஓடி வந்து ஸ்தோத்திரத்தை நிக்கலையே அப்படின்னு சொல்லிப்பட்டே அந்த நாயுடைய பெயரை கூப்பிட்டாராம். நாய் ஓடி போய் அந்த டாக்டருடைய காலை பற்றி கொண்டு சுற்றி சுற்றி ஓடி வந்து மேலே தபவும், அது செய்ய வேண்டிய செய்யெல்லாம் செய்து கொண்டிருந்தது. டாக்டர்மா வாங்க உள்ள என்று சொல்லி கூப்பிட்டார். உள்ளே இவர்கள் போனார்கள். போய்
உள்ளே உட்கார்ந்த போது டாக்டர் அம்மா அவர்களை பார்த்து கேட்டார், இந்த நாய் யாருடையது என்று சொல்லி. என்னுடையது, இதை நான் 10 வருஷமாய் வளர்த்துகிறேன், மிகவும் நன்றியுள்ள ஒரு நாய். அப்படியா, சரி, இந்த நாய் உங்களை சுற்றி சுற்றி ஏன் வலம் வந்து கொண்டே இருக்கிறது, தன்னுடைய சிறிய வாலை ஆட்டிக்கொண்டே இருக்கிறது, நிறுத்தவே இல்லையே, ஏ நீங்க சோறு போடுறீங்க, ஆகினால உங்களுக்கு நன்றிக்காக ஒரு 2 தடவை வாலாட்டிட்டு பேசாம இருந்திருக்கலாமே, உன் மேல ஒரு தொத்து தொத்துச்சு அதோடு கூட பேசாம படுத்து இருக்கலாமே, சும்மா சும்மா ரவுண்ட் அடிச்சிருக்கு, இப்பவும் பாருங்க வாலாட்டே இருக்கு. அது என்னுடைய நாய், நான் 10 வருஷமாய் வளர்த்துகிறேன், இதை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன் சொன்னார். அப்பதான் அந்த டாக்டர் அம்மா விதமாய் சொன்னார்கள், இதற்கு என்ன சாப்பாடு கொடுப்பீங்க என்று சொல்லி. என் வீட்டில் மீந்து போன சாப்பாட்டை இந்த நாய்க்கு என்ன செய்வோம், கொடுப்போம். ஒரு வீட்டில் வேஸ்டான சாப்பாட்டை திங்கிற நாய்க்கு இவ்வளவு நன்றி இருக்குமானால், எனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் ஒவ்வொரு நாளும் நல்ல ஆகாரத்தை கொடுத்து என்னை போஷித்து வருகிற கர்த்தருக்கு நான் எவ்வளவாய் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஒரு வேஸ்டை சாப்பிடுகிற நாய்க்கு நன்றி இருக்குமானால், அதை பார்க்கிலும் ஒவ்வொரு நேரமும் சுட சுட சாப்பாடு, இட்லியோ சப்பாத்தியோ பூரியோ எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நம்மை போஷித்து வருகிறாரே, அவருக்கு எவ்வளவாய் நன்றி சொல்ல வேண்டும் சொன்னார்கள். டாக்டர் வெட்கப்பட்டு போனார், ஐயா கத்தரனை நல்ல முறையில் வைத்திருக்கிறார், நான் சாதாரண குடும்பத்தில் பிறந்தேன், படிப்படியா என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், எல்லா பாதைகளிலும் அவர் எனக்கு போதுமானவர், ஆகினால் தான் அதை ஒவ்வொரு நிமிஷமும் நான் நினைத்து நினைத்து என்ன செய்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொன்னாராம். இந்த காலை வழியில நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், கத்தரை நோக்கி கூப்பிடுகிறதுல நான் ஒரு காலம் கணக்கு பார்க்க கூடாது, கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்லும் போது இவ்விதமாய் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆம்ப்ளிஃபைட் பைபிள்ல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, தேடுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும், கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், கிடைக்கும். நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியவர்கள் தான், அதற்கு ஒரு எல்லை என்பது இல்லவே இல்லை, தொடர்ச்சியாய் நாம் விடாப்பிடியாய் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கானானிய ஸ்திரீ ஒருவள், இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டவள், அவரிடத்திலே வந்து தன் மகளுக்காக தன் மகளை சுஸ்தமாக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தார். அவரோ அதை குறித்து சிந்தியாதபடிக்கு தொடர்ச்சியாய் போய்கொண்டே இருந்தார். ஆனால் அவளோ மறுபடியுமாக கூப்பிட்டு கொண்டே வந்தார். கடைசியான வசனத்தில் வாசிக்கிறோம், மற்றவளை நான் சொல்லவில்லை, அவள் பெற்றுக்கொண்டாள். காரணம், அவள் தொடர்ச்சியாய் இவரை பின்தொடர்ந்து போய் கூப்பிட்டு கொண்டே சத்தமிட்டு கொண்டே இருந்தபடினாலே கர்த்தர் அவளுக்கு நன்மை செய்கிறவராய் காணப்பட்டார். பர்த்திமேயு குருடன் அந்த வழியாய் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார். எல்லாரும் அதட்டின போது முன்னை பார்க்கலாம் அதிகமாய் சத்தமிட்டு அவன் கூப்பிட்ட போது இயேசு நின்று அவனை அழைத்து வரும்படிக்கு சொல்லி அவனுக்கு பார்வை கொடுக்கிறவராய் காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை கூப்பிட்டு கொண்டிருக்கிறோமா என்கிறதான் முதல் கேள்வி. தக்க சமயம் ஒன்று உண்டு, நிச்சயமாய் பதில் வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. இந்த காலையில் உங்களோடு 3 காரியங்களை
நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2 23 வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 2:23. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் என்ன செய்தது? எட்டினது. அடுத்த வசனம், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார். தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, அடிமைத்தனத்திலே இருந்து இஸ்ரவேல் புத்திரர் முறையிடுதல் தேவ சன்னிதானத்தில் என்ன செய்தது? எட்டினது. அடுத்த வசனம் சொல்கிறது, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு. இந்த காலை வெளியிலே நம்முடைய ஜீவிதத்தில் நாம் எந்த காரியத்திற்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ அதிலே இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை என்ன செய்கிறவர்? கேட்கிறவர். பார்வோன் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பல காரியத்து நிமித்தம் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அவன் எவ்வளவாய் ஒடுக்கிறானோ அவ்வளவு ஒடுக்குதலுடைய வாழ்க்கையிலே நிறைந்து காணப்பட்டது. அநியாயமாய் அவன் வேலை வாங்கினான். வேலையாட்களை கொண்டு அடியாட்களை கொண்டு அவர்களை உபத்திரவப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். பல உபத்திரவங்கள் அவர்கள் எகிப்திலே அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆயினால் தான் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவர்கள் கர்த்தரை நோக்கி ரசித்தார்கள், கூப்பிட்டு முறையிடுகிறவர்களாய் காணப்பட்டார். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது 3:7 வாசிக்கிற வேளையில, அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் பாருங்கள். கூக்குரல் நிமித்தமாய், அவர்கள் பெருமூச்சு நிமித்தமாய் கர்த்தர் சொல்கிற வார்த்தை இங்கு விதமாக இருக்கிறது. ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரல். மூன்று காரியம் சொல்கிறார், என் ஜனத்தின் உபத்திரவம், இரண்டாவது ஆலோட்டுகளின் நிமித்தம் இடுகிற கூக்குரல், மூன்றாவது அவர் படுகிற வேதனை. இந்த காலை வெளியிலே அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே உபத்திரவம், உங்களுடைய வாழ்க்கையிலே கூக்குரல், உங்களுடைய வாழ்க்கையிலே வேதனைகள் காணப்படுகிறதா? ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள், அந்த சத்தத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கவனித்து கேட்கிறார். ஏன் தெரியுமா? வசனம் சொன்னது வாசித்தோம், தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிற கர்த்தர். உடன்படிக்கையை மறக்கிறவர் அல்லவே அல்ல. முதலாவது ஒரு உடன்படிக்கை நோவாவோடு கர்த்தர் செய்கிறவராய் காணப்பட்டார். முதல் உடன்படிக்கை அது. நோவாவையும் அவன் குடும்பத்தார் எல்லாரையும் பேழைக்குள்ளே இருந்து வெளியே வர சொல்லிவிட்டு அவர் இவ்விதமாய் செய்தார். வானத்தில் ஒரு மேக வில்லை வைக்கிறவராய் காணப்பட்டார். அந்த வில் எதற்கு வைக்கப்பட்டது? இனி ஜலம் மழை பெய்யுமானால் நான் ஜலத்தினால் இனி மனுப்புத்திரரை மனுக்குலத்தை நான் அழிக்க போவதில்லை என்பதற்கு சாட்சியாக நான் வானத்தில் என் வில்லை என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன். இந்த வானவில்லிற்கு 7 நிறங்கள் உண்டு.
நன்றாய் கவனியுங்கள். ஏழு நிறத்தினாலே நிறையப்பட்ட ஒரு வானவில், ஆங்கிலத்தில் விஜயார் என்று சொல்வார்கள், வயலட், இண்டிகோ, ப்ளூ, ஆரஞ்சு, ரெட் என்று சொல்லி ஏழு நிறங்கள் அதில் காணப்படுகிறது. இந்த ஏழு நிறங்களும் ஆண்டவருடைய விசேஷித்த தன்மைகள் அல்லது குணாதிசயங்களை அவைகளை காட்டுகிறதா இருக்கிறது. நான் அவைகளை குறித்து உங்களோடு கூட கர்த்தருக்கு சித்தமானால் வரும் காலங்களில் உங்களோடு நான் பேசுகிறேன். ஆனால் ஒன்று நான் சொல்லட்டு, இந்த காலவெளியில நம்முடைய தேவன் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர். இன்றைக்கு வரைக்கும் முழு உலகத்தையும் தேவன் ஜலத்தினால் என்ன செய்யவில்லை, நோவாவுக்கு பிறகு அழிக்கவே இல்லை. ஜலத்திலே ஆங்காங்கே சில சம்பவங்கள் நேரிட்டிருந்தாலும் அப்பொழுதெல்லாம் வானவில்லை கொண்டு நிறுத்தி தம்முடைய உடன்படிக்கை அவர் என்ன செய்தவர், நினைவு கூறுகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கும் நான் தர்மியான வேத பகுதியிலே சொல்லுகிற காரியம், தேவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடு ஒரு உடன்படிக்கையை செய்தார். அந்த உடன்படிக்கை இவ்விதமாய் இருந்தது. வசனத்தில் நாம் வாசிப்போமானால் அதை நாம் இவ்விதமாய் வாசிக்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம், திருப்புவோமா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15 வாசிப்போம். 13 வசனத்திலிருந்து வாசியுங்கள். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களிலே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடு நீ சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4 அவர் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் என்ன செய்யவில்லை, நிறைவாகவில்லை. கர்த்தர் சில காரியங்களை வைத்திருக்கிறார், அப்பொழுதுதான் என்ன செய்யும், நிறைவேறுகிறதாய் காணப்படும். காலம் வரும்போது நிச்சயமாய் சகலவற்றையும் நிறைவேற்றுகிற கர்த்தர். கலாத்தியர்களை வாசிக்கும் போது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவர் போதும். காலங்கள் நிறைவேறும் போது, காலம் வரும்போது அதன் காரியங்கள் என்ன செய்யும், நேர்த்தியாய் நடைபெறுகிறதாய் காணப்படும். இஸ்ரவேல் புத்திரர் 400 உபத்திரவப்படுகிறாய் காணப்பட்டார்கள். காரணம், அவர்கள் விடுதலையாவதற்கு முன்பு எமோரியருடைய அக்கிரமம் என்ன செய்யவில்லை, இன்னும் நிறைவாகவில்லை. எமோரியருடைய அக்கிரமம் நிறைவடைந்த போது கர்த்தர் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையினை செய்தார், நினைவு கூர்ந்தவராய் காணப்பட்டார். நல்ல கவனியுங்க, அவர் படுகிற வேதனையை பார்த்தார், அவர் இடுகிற மெருமூச்சின் சத்தத்தை கேட்டார், அவர்கள் உபத்திரவத்தை அவர் காணவே என்ன செய்தார், கண்டார். அவர்களுடைய ஆலோட்டிகள் நிமித்தம் அவர் கொடுக்கிற கூக்குரலை என்ன செய்தார், கேட்டார். படுகிற வேதனைகளையும் என்ன செய்தார், கண்டார். எல்லாவற்றையும் பார்த்த கர்த்தர் செய்த காரியத்தை நான் ஒன்றை அறிய வேண்டும். 8 வாசிப்போம். யாத்திராகமம் 3:8, அவர்களை எகிப்தியரின் கைக்கு, அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்குவோம், அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி. நல்ல கவனிங்க, கர்த்தர் உபத்திரவத்தை பார்த்து கூக்குரலை கேட்டு வேதனைகளை அறிந்து அவர்களுக்கு செய்த நன்மை என்னவென்று சொன்னால், வசனம் சொல்கிறது, முதலாவது அவர்களை எகிப்தியரின் கைக்கு என்ன செய்தார், விடுதலை ஆக்கினார். காரணம், அவர்கள் கையும் கீழ்
அவர்கள் உபத்திரவப்படுத்தப்படுகிறவர்களாய் காணப்பட்டார். ஆகையினால் கர்த்தர் அவர்கள் கையிலே இருந்து அவர்கள் என்ன செய்தார்? முதலாவது தப்புவிக்கிறவராய் காணப்பட்டார். இரண்டாவது காரியம், தப்புவித்த கர்த்தர் இனி அவர்கள் அந்த தேசத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களை அந்த தேசத்திலிருந்து என்ன செய்தார்? வேறு இடத்திற்கு கொண்டு போனார் என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தெய்வ ஜனமே, இந்த காலை வழியிலே நான் ஒன்று சொல்லட்டும், தேவன் உங்கள் உபத்திரவத்தையும் கூக்குரலையும் வேதனையிலையும் அறிந்திருக்கிற கர்த்தர் முதலாவது சத்ருவின் கைக்கு உங்களை என்ன செய்கிறவர்? நீங்களாக்கி விடுவிக்கிறவர். சத்ரு பல விதங்களிலே நமக்கு விரோதமாக எழும்பினாலும் அவருடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் நம்மை விடுதலையாக்க ஒரு நல்ல கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அவர் முதலாவது செய்கிற கர்த்தர் செய்கிற காரியம் அவருடைய கைக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டு அந்த தேசத்திலிருந்து நம்மை நீக்கி விடுகிறவராய் நல்ல இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறவராய் காணப்படுகிறவர். தேவன் எப்போதும் நமக்கு நன்மை செய்கிறவர் தானே. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து அவர் என்ன செய்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் என் அடிகளை என்ன செய்து நிறுத்தி என் அடிகளை அவர் என்ன செய்தார்? உறுதிப்படுத்துகிறார் எழுதப்பட்டு இருக்கிறது. உளையான சேற்றிலிருந்து இப்பொழுது எங்கே நிறுத்தி இருக்கிறார்? கண்மலையின் மேல் நிறுத்தி இருக்கிறார். ஒரு இடம் மாறுதலாகி இருக்கிறது. கர்த்தர் செய்கிற காரியம் அருமையாளே, இனி அந்த உபத்திரவப்பட்ட இடத்துல நீ இராதே, உன்னை வேறு இடத்திற்கு மாற்றுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் வேறு இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துகிறவராய் காணப்படுகிறார். அதுவும் செய்கிற காரியம் என்ன? நம்முடைய அடிகளை என்ன செய்கிறார்? உறுதியாக்குகிறார். என் கால் சறுக்குது என்று சொல்லும் போது கர்த்தாவே உன்னுடைய கை என்ன என்ன செய்கிறது? தாங்குகிறது, கிருபை தாங்குகிறது. கிருபையினாலே நிலை நிற்கிறோமே என்று கர்த்தருடைய பக்தன் சொல்லுகிறார். இந்த காலையிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றம் செய்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அவர் நிச்சயமாகவே ஒரு பெரிய மாறுதலை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அங்கே மூன்றாம் அதிகாரத்தில் தானே நாம் பார்க்கும் போது மறுபடியும் வசனம் சொல்லுகிறது, 17வது வசனத்தை பாருங்கள், நான் உங்களை எகிப்தின் சிறுமையில் இருந்து என்ன செய்து நீக்கி. நீங்கள் எகிப்தில் எப்படி இருந்தீர்கள்? சிறுமைப்பட்டு காணப்பட்டீர்கள். உங்களை அவன் எவ்வளவாய் சிறுமைப்படுத்த விரும்பினால் அவ்வளவு சிறுமை. விசாசுதான் சிறுமைப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறவன். யோபுடைய ஜீவிதத்தை பார்ப்போமானால் அங்கே வசனத்தில் நாம் இவ்விதமாய் பார்க்கிறோம், அவன் பூலோகமெங்கும் சுற்றி திரிந்து தேவ புத்திர நடுவிலே வந்து நின்று விசாசை பார்த்து கர்த்தர் கேட்டார், நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று. நான் பூமி எங்கும் சுற்றி உலாவி வருகிறப்பா, என் தாசராயோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனோ சன்மார்க்கனோ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறனுமாகிய அவனை போல ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். விசாசு கேட்ட கேள்வி, நீர் விருதாவாகவா அவனுக்கு உதவி செய்கிறீர், அவனை பாதுகாக்கிறீர், முதலாவது அவனுடைய வேலி என்ன செய்யும் பிடுங்கி போடும், அப்பொழுது அவன் நம்முடைய முகத்துக்கு எதிரே தூஷிக்கானோ பாரும் என்று சொல்கிறார். கர்த்தர் அனுமதி கொடுத்தார், அவனுடைய ஜீவிதத்தில் இருந்த எல்லா சொத்துக்களும் போய்விட்டது. ஆல் இஸ் வெல்த், வெல்த் எல்லாம் போயிருச்சு, ஐஸ்வர்யம் சம்பத் எல்லாம் போய்விட்டது. மறுபடியும் பிசாசு வருகிறார், தன் மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதை வேண்டுமானாலும் கொடுப்பான், ஆனால் அவனை தொட்டு பார்த்தால் தான் தெரியும் என்று. ஆண்டவர் தூரமாய் நின்று கொண்டு அவனை பார்த்து, நான் சரி போ
உனக்கு பர்மிஷன் கிராண்டட், போய் தொட்டு பார். அவனை தொட்டார், உச்சந்தலை மறுக்கொண்டு உள்ளம் கால்வரைக்கும் பருக்களாலே பிசாசு அவனை எவ்வளவாய் சிறுமைப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு சிறுமைப்படுத்தினார். நண்பர்களும் கூட அவனுக்கு என்ன செய்ய முடியவில்லை, அவனை அடையாளம் காண முடியவில்லை, அவ்வளவு உருமாற்றம் ஆகிவிட்டார். யோபின் மனைவி சொன்னால், நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் நிற்கிறீரோ? யோபு தன் நாவினால் ஒரு பாவம் செய்யவில்லை. அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் சுகமாய் வாழ்ந்திருக்கையில் அவர் என்னை என்ன செய்து நறுக்கி. இந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது. நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை என்ன செய்தார், நறுக்கி போட்டார். காய்கறி நறுக்கிறது போல நான் நறுக்கப்பட்டேன். சாசிய உன்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து பார்த்தார், அவனால் ஒன்று செய்ய முடியவில்லை. அந்த யோபுதான் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் என் கண்களால் அவரை என்ன செய்வேன், காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் என்ன செய்யும், அவரை காணும் என்று சொல்லி சொல்லுகிறவனாய் காணப்பட்டார். கர்த்தர் யோபை சுஸ்தமாக்கினார். சகலமும் உனக்கு இரட்டிப்பாய் என்ன செய்தது, கிடைத்தது. கர்த்தர் சிறுமையிலிருந்து அவன் என்ன செய்தார், விடுவிக்கிறவனாய் காணப்பட்டார். யோசேப்புடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், அவன் சிறுமைப்பட்ட நாட்கள் ஏறக்குறைய 13 வருஷம் சிறைச்சாலிலே, குழியிலே, விற்கப்பட்ட நிலைமையிலே, எல்லா நிலைமைகளிலேயும் யோசேப்பு சிறுமைப்பட்ட நாட்களிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நல்ல கவனிப்போ. அப்போஸ்தலர் 7:10 வாசிக்கும் போது தேவனோ அவனோடு கூட இருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனோடு கூட எல்லா சூழ்நிலைகளிலும் காணப்பட்டான். குழியிலே போடப்பட்ட போது, அங்கே விற்கப்பட்ட போது, அங்கே எகிப்து தேசத்தில் கொண்டு போக போட்ட போது, போத்திபாண்ட வீட்டில் விற்கப்படுகிற வேளையில, அபாண்டமாய் குற்றம் சாட்டப்பட்ட போது, சிறைச்சாலையிலே தள்ளப்பட்ட வேளையில, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்தார், இருந்தார். இன்னைக்கு நம்முடைய உபத்திரவங்களில கர்த்தர் நன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் உண்டு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் எல்லா பாடுகளிலும், என் எல்லா சிறுமைகளிலும், எல்லா வேதனைகளிலேயும் அவர் என்னை விட்டு விலகவே இல்லை, என்னோடு கூட கூட இருக்கிறார். எதற்கு தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. இந்த உபத்திரவத்தை தாங்கிக் கொள்ள என்னோடு இருக்கிற கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்கிறார். ஒடுக்கிறவன் ஒடுக்கிக் கொண்டிருந்தாலும் அதை தாங்கத்தக்கதான பலனை கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஐயா கூட இருந்து அவர் என்னோடு கூட பேசுகிறார், இடைபடுகிறார். அவர் இந்த மெல்லிய சத்தத்தின் மூலமாய் என்னை தைரியப்படுத்துகிறார், எனக்கு உற்சாகமூட்டுகிறார். ஆகினாலே இவர்கள் எல்லாம் ஒரு பாத்திரமாய், ஒரு பொருட்டாய் நான் எண்ணுகிறது இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது சொல்கிறார், ஏறக்குறைய 23 வகையான பாடுகளும் பிரயாசங்களும் பட்ட பிற்பாடு அவர் சொல்லுகிறதான காரியம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இவர்கள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் முற்றிலும் அன்பு கூறுகிறவராலே ஜெயங்குளிராய் காணப்படுகிறோமே. எப்படியா முற்றிலும் ஜெயங்குளிராய் காணப்படுகிறோமே என்று சொல்கிறார். இவர்கள் ஒன்று என்ன என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. காரணம் எனக்கு தெரியும், என்னை அழைத்த கர்த்தர், என்னை நடத்தின கர்த்தர் என்னோடு கூட எல்லா வழிகளிலும் என்ன செய்கிறார், கூடவே வந்து கொண்டிருக்கிறார்.
கப்பர் பிரயாணத்திலே அவர் வந்தார், கப்பர் சேதத்திலே அவர் கூட காணப்பட்டார், ஆறுகளில் வந்த மோசங்களிலே, கள்ள சகோதரால் வந்த மோசங்களிலே, கல்லெறியுண்ட போது, வாளால் வாரிலால் அடிக்கப்பட்ட போது, எல்லா சந்தர்ப்பங்களிலும் என்னை அழைத்த கர்த்தர் என்னோடு கூட இருந்தார் ஐயா. அவர்தான் சிறுமியை நீக்கி என்னை இப்பொழுது ராயனுக்கு முன்பதாய் நிற்க வைத்திருக்கிறார். காலை வெளியிலே நம்முடைய சிறுமையை நீக்கி நம்மை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற கர்த்தர் அவர் என்பதை மறந்து போக வேண்டாம். அவர்தான் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு என்ன செய்கிறவர், செவி கொடுக்கிறவர். இஸ்ரவேல் புத்திரருக்கு நன்மை செய்த அதே கர்த்தர் இன்னைக்கு நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது காரியத்துக்குள்ள கடந்து போவோம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18 ஒன்று ராஜாக்கள் 18:36 முதற்கொண்டு 38 வசனம் வரைக்கும் வாசிப்போம். நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும், இன்றைக்கு விளங்கப்பண்ணும், இன்றைக்கு என்ன செய்யும், விளங்கப்பண்ணும். அவன் ஜெபித்த ஜெபம் ஒரு பலிபீடத்தை கட்டி பலியை வைத்து விட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம்தான் இந்த 36-37 வசனங்கள். எதற்காக இந்த ஜபத்தை அவன் ஏறெடுக்கிறவனாய் காணப்பட்டான்? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆகாப் ராஜா அரசாட்சி செய்த நாட்களில் பரலோகத்தின் தேவனை விட்டு, யெகோவா தேவனை விட்டு பாகால்களை சேவிக்கும்படியாக எல்லாரும் பின்மாறி போனார்கள். காரணம், ஆகாபுடைய மனைவியாகிய ஏசவேல் என்று சொல்லி கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, அவள் திரளாக பாகாலுக்கு பலிபீடங்களை உண்டாக்கினால் மாத்திரமல்ல, ஏராளமான பாகாலுக்கு தீர்க்கதரிசிகளையும் ஏற்படுத்துகிறவளாய் காணப்பட்டார். அந்நாட்களிலே ஏறக்குறைய 850 மேலான தீர்க்கதரிசிகள் பாகாலுக்கு காணப்பட்டார்கள். ஆனால் தனி மனிதனாகிய எலியாவை கர்த்தர் அழைத்தார். எல்லா நிலைமைகளிலும் அவனை அழைத்து கொண்டு வந்த கர்த்தர் இப்பொழுது கர்மேல் பர்வதத்தில் வைத்து ஆகாவை கூப்பிட்டு ஒரு சிறிய பெரிய சவாலோடு கூட நிற்கிற காரியத்தை பார்க்கிறோம். 21 வசனத்தில் நான் வாசிப்போமானால், அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் தலத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை என்ன செய்யுங்கள், பின்பற்றுங்கள். நீங்கள் எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், ஒன்று பாகால் அல்லது கர்த்தர், யாரை பின்பற்ற நீங்கள் இன்றைக்கு தீர்மானித்திருக்கிறீர்கள்? அங்கே அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்று சொல்லவில்லை. தீர்மானம் எடுக்காதபடிக்கு காணப்பட்டார்கள். என்ன சொல்வது, கர்த்தரை பின்பற்றுவதா பாகாலை பின்பற்றுவதா, யாரை பின்பற்றுவது என்று தெரியாதபடிக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள். இப்பொழுதுதான் எலியா தன்னுடைய நேரம் வந்தபடியினாலே அவன் பலிபீடத்தை கட்டி பலிப்பொருளை வைத்து விட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். ஜெபித்த வேளையிலே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது,
38வது வசனம், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனபலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது, வாய்க்காலிருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காரணம் என்ன? ஒரு எலியா சவால் விட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவனாய் காணப்பட்டான். ஒரு சிறிய ஜெபமாட்டோ அவன் செய்த காரியம். ஆனால் இப்பொழுதோ பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிபொருளை பட்சித்தது மட்டுமல்ல, வாய்க்கால் முழுவதும் இருந்த தண்ணீரையும் கற்களையும் அதன செய்தது, நக்கி போட்டது. ஜனங்கள் பார்த்தார்கள், கர்த்தரே தெய்வம் என்று முகங்குப்புற விழுந்து கர்த்தர் என்ன செய்தார்கள்? திரும்புகிறவர்களாய் காணப்பட்டார். ஐயா, இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டிய ஒரு காரியம் எதற்கு என்று சொன்னார், இன்னைக்கு அநேகர் கர்த்தரை விட்டு என்ன செய்திருக்கிறார்கள்? தூரமாய் விலகி போயிருக்கிறார்கள். எலியா அந்த ஜபத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார், 37வது வசனத்தை வாசிப்போமா. கர்த்தாவே கர்த்தாவே, நீர் தேவனாய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டலும். தேவரீர் தங்கள் இருதயத்தை என்ன செய்தீர்? மறுபடியும் திருப்பினீர். கந்த கர்த்தர் அன்னைக்கு அநேக இருதயங்கள் திருப்பப்பட வேண்டும். திருப்பப்படுவதற்காக ஜெபிக்க வேண்டியது, கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எலியாவின் இந்த ஒரு நாள் ஜெபம் அல்ல, நன்றாய் கவனியுங்கள். 3.5 ஆண்டு காலங்களும் எலியா என்னதான் செய்து கொண்டிருந்தான்? ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். 3.5 வருஷ ஜெபத்தினுடைய பிரதிபலன் தான் இவ்வளவு ஒரு சிறிய ஜபம் பண்ணின போது பரலோகத்தில் என்ன செய்தது? அக்கினி இறங்கிற்று. அவன் செய்த ஜபம் இதுவரைக்கும் கர்த்தர் தனக்கு மறு உத்தரவு அருள் வரைக்கும் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். விடாப்பிடியாய் ஜெபித்தார். இன்னைக்கு நாம் எப்படி ஜெபிக்கிறவளாய் காணப்படுகிறோம்? விடாப்பிடியாய் ஜெபிக்கிறோமா? கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு அருள் வரைக்கும் நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஜபம் சில நாட்கள் அப்புறம் தொய்ந்து போகிறோம், மறந்து விடுகிறோம். இல்லையா, தொடர்ச்சியாய் ஜபம் பண்ணி கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் காலை வழியில அதிகாலை 5:30 மணிக்கு முதற்கொண்டு 6 மணி வரைக்கும் ஜபம் நடக்கிறது. மாலை வழியில 7 மணி முதற்கொண்டு 8 மணி வரைக்கும் ஜபம் நடக்கிறது. இந்த பட்டணத்திற்காக, இந்த பட்டணத்துடைய ரட்சிப்புக்காக மட்டும் ஜெபிக்கிறோம், விசுவாசியுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் விசுவாசியுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும்படிக்கு நான் தீர்மானித்து இருக்கிறேன். ஒரு வார காலமும் விசுவாசிகள் எல்லா விதத்திலும் செழிப்புள்ளவர்களாய் மாற வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு வார ஜெபம். போன வாரத்தில் அநேகருக்காய் ஜெபித்தோம், படிக்கிற இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறவர்களுக்காக, மருத்துவமனை டாக்டர்ஸ்க்காக, இன்னும் அரசாங்க உத்தியோகர்களுக்காக, டிரான்ஸ்போர்ட்ல வேலை செய்கிறவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணியிருக்கோம். இந்த வாரத்துல விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் நிச்சயமாய் வீண் போகாது, அது தனக்குரிய பிரதிபலனை நமக்கு என்ன செய்யும்? கொண்டு வரும். எலியா ஜெபித்தார், ஜெபித்து இப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்மாற்றத்தில் போயிருந்தவர்கள் கர்த்தரண்டிக்கு முழுவதுமாய் என்ன செய்தார்கள்? திரும்புகிறவர்களாய் காணப்பட்டார். இனி பாகால் அல்ல, கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். இந்த தேசம் கர்த்தர் யார் என்பதை என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டுமே. நாம் அறிந்து கொண்டோம், அவரை ருசி பார்த்தோம், அவர் எப்படிப்பட்டவர் என்று மற்றவர்கள் அறிந்திருக்கிறார்களா? நாம் ஆராதிக்கிற கர்த்தர் மற்ற எல்லாரை பார்க்கிறோம் எப்படிப்பட்டவர், மேலானவர் என்று பாட்டு பாடினோமே காலையிலே, அவர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தோமே,
அவர் உன்னதமானவர் என்று சொன்னோமே, இந்த ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டாமா? நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரிய வேண்டும், ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தர், உண்மை உள்ளவர், அற்புதங்களை செய்கிற கர்த்தர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கிறோமா? ஜெப ஆவி நமக்குள்ளே இந்த நாட்களிலே ஊற்றப்படட்டும். மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிப்போம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18 31 வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ணும்படி சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். விடுதலைக்காய் ஜெபித்த ஜெபம் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராய் காணப்பட்டார். ஒரு பெரிய தேசத்திற்கு இரண்டாவது காரியம், ஒரு தேச இஸ்ரவேல் தேசம் முழுமையும் பின்மாற்றத்துக்குள்ளே போய்விட்டது. அதற்காக எலியா ஜெபித்தான். பின்மாற்றத்திலிருந்து ஜனங்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? திருப்பப்படுகிறவர்களாய் காணப்பட்டார். மூன்றாவது காரியம், யோசபாத்தும் இஸ்ரவேலின் ராஜாவும் யுத்தத்திற்கு கடந்து போயிருக்கிறார்கள். அங்கே சொல்லப்பட்ட காரிய எதிராளி சொல்கிறான், நீ இஸ்ரவேலின் ராஜாவை காண்கையில் அவனுக்கு விரோதமாய் மாத்திரம் என்ன செய்யுங்கள், யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருந்தான். இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜாவாகிய இந்த யோசபாத்தை பார்த்து சொன்ன வார்த்தை, நாம் யுத்தத்திலே என்ன செய்வோம், வேஷம் மாறிக்கொள்வோம், நீ ராஜா போல வஸ்திரம் தரித்து ரதத்திலே என்ன செய், உட்கார்ந்து கொண்டிரு. இவன் வேஷம் மாறி யுத்தத்திற்கு போனால் எதிராளி சொன்ன வார்த்தையே வீரர்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். ராஜா ஒருவனை மாத்திரம் என்ன செய்யுங்கள், யுத்தம் பண்ணுங்கள், ராஜாவோடு மாத்திரம், வேறு யாரோடும் அல்ல, மாத்திரம். அவர்கள் யோசபாத்தை பார்த்தார்கள், ராஜ வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அவனிடத்திலே என்ன செய்தார்கள், யுத்தம் பண்ணும்படிக்கு அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுதுதான் யோசபாத் கர்த்தரை நோக்கி என்ன செய்தான், முறையிடுகிறவனாய் காணப்பட்டார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் கர்த்தர் அவன் கூக்குரலை கேட்டு அவன் சத்துருக்கள் அவனை விட்டு விலகும்படி செய்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, பாடுகளும் பிரயாசங்களும் எதிர்ப்புகளும் நம்மை சுற்றிலுமாய் நெருங்கி வரும்போது நமக்கு உதவி செய்ய அக்கம் பக்கம் அல்ல, உயரத்திலே இருந்து ஒரு சகாயம் வரும். உயரத்தை நோக்கி பார்ப்போம். தாவீது சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை என்ன செய்வேன், ஏறெடுப்பேன் என்று சொல்லி. நம்மை சுற்றிலும் நெருக்கம் தான், இனி என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனால் ஒன்று, கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவரை நோக்கி கூக்குரலுங்கள். அவர் உங்களுக்கு சகாயம் செய்ய எப்படிப்பட்டவர், வல்லவராய் காணப்படுகிறார். ஈசாக்கை பலி செலுத்தி விட்டு ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அங்கே முட்புதரிலே ஒரு ஆடு கடா சிக்கி இருக்கிறதை என்ன செய்தான், கண்டான். ஐயா, அது அன்றைக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டதல்ல, ஏற்கனவே அது என்ன செய்யப்பட்டது, ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி. ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொன்னபோது 14 ஆதியாகமத்தில், நீ 3 ஆட்டுக்குட்டியையும் 3 கிடாரியையும் இன்னும் புறா குஞ்சுகளையும் கொண்டு வந்து எனக்கு என்ன செய், பலி செலுத்து என்று சொன்னார். இப்பொழுது அந்த கடா சிக்கி இருக்கிறதே
அந்த கடாவுக்கு வயது எப்படிப்பட்டது? 3 வயது இருக்கும் என்றால் கர்த்தர் அப்பொழுது என்ன செய்கிறவர்? அங்கீகரிக்கிறவர். ஏற்கனவே அது பிறந்து வளர்ந்து எங்கேயோ வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் 3 நாள் பிரயாண தூரத்திலே போய்கொண்டிருந்த இந்த ஆபிரகாமோடு கூட இந்த ஆடும் என்ன செய்திருக்கிறது? கூடவே சென்றிருக்கிறது. ஈசாக்கு கேள்வி கேட்கிறான், எல்லாம் இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே? அவன் சொன்ன பதில் ஆபிரகாம் கர்த்தரதை என்ன செய்வார்? பார்த்துக் கொள்வார். அவன் பார்த்துக் கொள்வார் என்று சொன்ன வார்த்தையின்படியே சரியான நேரத்தில் அந்த ஆட்டுக்குட்டி புதரிலே சிக்கொண்டு அது சத்தமிட ஆரம்பித்தது. கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அதை கண்டான். தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு பதிலாய் அந்த ஆட்டை என்ன செய்தான்? வழி செலுத்தி தன் குமாரனை அழைத்து கொண்டு வந்தான். அதற்கு இன்னொரு காரணம் ஒன்று உண்டு. தன் வேலைக்காரனை பார்த்து சொல்லும் போது சொல்கிறார், நானும் பிள்ளையான் நானும் அவ்விடம் மட்டும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு நாங்கள் திரும்ப இவ்விடத்துக்கு என்ன செய்வோம்? வருவேன் என்று சொல்லவில்லை, வருவோம் என்று சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். அனித்தரமான விசுவாசம் ஆபிரகாமுக்கு காணப்பட்டது. தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறாயா? அவர் உனக்கு நன்மை செய்கிறவர். எவ்வளவு பெரிய காரியமாய் இருந்தாலும் அதை உனக்கு கொடுக்க அவர் எப்படிப்பட்டவர்? வல்லவராயிருக்கிறார். ஐயா, காரியம் பெரிதாய் இருக்கலாம், ஆனால் என்னுடைய கர்த்தர் அதை பார்க்கிலும் பெரியவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய தேவை 1 லட்சம் ரூபாயாய் காணப்படலாம், ஆனால் அந்த 1 லட்சம் ரூபாயை பார்க்கிலும் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அவரை நோக்கி கூப்பிடு, நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? உதவி செய்கிறவராய் காணப்படுவார். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய பிரச்சனையைத்தான் பெரிதாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை எப்படி பார்க்கிறோம்? சாதாரணமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பார்வையை மாற்றிக்கொள்வோம். என் தேவன் எல்லாவற்றை பார்க்கிலும் எப்படிப்பட்டவர்? பெரியவர். எல்லாவற்றையும் பார்க்கிலும் சமாரிய ஸ்திரீ கேட்டாலே, எங்களுக்கு இந்த கிணற்றை வெட்டி கொடுத்து யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவர் எங்களுக்கு தாகத்தை தீர்க்கும்படியாய் இந்த கிணற்றை எங்களுக்கு என்ன செய்தார்? வெட்டி கொடுத்தார். உம்மிடத்துல பாத்திரமே இல்லையே. நீர் எங்களை யாக்கோபை பார்க்கிலும் எப்படிப்பட்டவரோ? பெரியவரோ? அவள் தெரியாதபடிக்கு அவள் பேசுகிறவளாய் காணப்பட்டார். ஒன்று சொல்வே, அண்டை சராசரத்தை உண்டாக்கின கர்த்தர் தம்முடைய ஜீவனை தம்முடைய கையிலே வைத்திருக்கிறவர். காலங்களுடைய கரத்திலே இருக்கிறது. எவரை உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் அவராலே ஆகும். காலங்களை கொண்டு மோசிக்கிற கர்த்தர், வெட்டின பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரப்புகிற கர்த்தர், 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேரை பேருக்கு மோஷிக்க வல்லமை மறுத்தவர், மறித்து நாரிக்கோடை லாசரவை உயிரோர்களை எழுப்பின கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவராயிருக்கிறார். எவ்வளவு பெரியவர். துலாலாலே வானங்களை அளந்தவர், கடற்கரை மணலை படியினாலே அளந்தவர். பக்தன் சொல்கிறார், தம்முடைய கைகளினாலே கூடாரத்தை விரிக்கிறது போல வானங்களை என்ன செய்தவர்? விரித்து வைத்தவர். ஐயா, நான் ஆராதிக்கிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். சொன்னார், நிறைவேறிற்று. ஆனால் உங்களையும் என்னையும் அப்படி வார்த்தையினாலே சிருஷ்டிக்கவில்லையே. பூமியின் மண்ணை எடுத்து அந்த மண்ணினாலே நம்மை சிருஷ்டித்து தம்முடைய ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசிலே ஊதி ஜீவன் உண்டாக்க வைத்தாரே. இந்த தேவன் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஐயா, அவர் உங்களை நேசியாமல் இல்லை, உங்கள் மேல் அன்பு வைக்காமல் இல்லை, அவர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடினால் தான் இந்த விடுதலையை கொடுத்திருக்கிறார்.
அவர் உங்கள் மேல் அன்பா இருந்தபடினால்தான் காரியங்கள் எல்லாவற்றையும் கைகூடி வரப்படி இருக்கிறார். இன்னும் உங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார். அவர் உங்களை மறந்து விடவில்லை, அவர் உங்களை கைவிடவும் மாட்டார். அவரை நோக்கி கூப்பிடுவோமா? அவரிடத்திலிருந்து பதில் உண்டு, நிச்சயம் உண்டு. சமாதானத்துடைய நம்மை நடத்துகிறவர், நிச்சயமாய் பதில் கொடுக்கிறவராய் காணப்படுவார். நீங்கள் என்ன கேள்வியோடு இந்த காலை வழியில் வந்திருந்தாலும் இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு காரியம், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிக்கிறவராய் காணப்படுவார். எல்லாரும் எழுந்து நிற்போமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபல ரஷந்தலானிமா ரக்தல ரகபூல வார பௌஷியா ரபந்தல ரஷ் திராஷகந்தரு நக்துருஷியா ரபாலமானா பௌத்தர பௌதல ரந்தர பௌஷால பால பால பௌஷியந்தல ரிபர கதியந்தரோ ரகௌர பால பாலா லிகாதர கசியார் பௌஷாந்தலானினா. நான் எத்தனை கண்ணி சிந்தி விட்டேன், எவ்வளவாயின் படுக்கை ஈரமாக்கி இருக்கிறேன், இன்னும் பதில் வரவில்லையே என்று கூப்பிடுகிறேன். சகோதரியே, இந்த காலை வழியில கத்துடைய ஆவியாளுனோடு பேசுகிறார். நீ கூப்பிடுகிற சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். உபத்திரவத்தில் உன்னை நீங்கள் ஆக்கி உனக்கு சமாதானத்தை தருகிறவனாய் காணப்படுவேன். என்னை நம்பு, என்னை நம்பு, நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ லார்ட், ஹல்லேலூயா. ருகல் சந்தல ரிபமா பதாராரியா கதலரோ ருத்தரது ஷாந்தல மூலமாரானியா பதாரியா கதந்தரோ சத்துரு நிமிதமானா. எனக்கு காரியங்கள் நடக்குமா? நிச்சய நிறைவேற்றுவாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன் கண்களை மாத்திர அவர் மேல் பதிக்கவை, அவரை நோக்கி பார்த்து கொண்டே இரு. உனக்கு இறக்கம் செய்ய வரைக்கும் உன்னை கண்கள் அவரை விட்டாகலாது இருக்கட்டும். நிச்சயமாகவே நன்மை அவரிடத்திலே இருந்து கடந்து வரும். Glory, glory Lord. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் உபத்திரவத்தை பார்த்திருக்கிறவ, உன் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவ, உன் கூக்குரலை கேட்டவ, எல்லா சிறுமையிலிருந்து உன்னை நீங்கராக்கி உன்னை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறவர் நம்முடைய மத்தியில் இந்த காலை வழியில் வந்திருக்கிறார். அவரை மாத்திரம் நீ நோக்கிப்பா, அவர் உனக்கு சகாயம் செய்ய போதுமானவர். உண்மையாய் அவரை நோக்கிப்பா, சகாயம் சீக்கிரமாய் வரும். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்கு ஆய் ஸ்தோத்திரம். காலையே முழு சமூகத்தில் கடந்து வர நீர்களுக்கு பாராட்டின இறக்கங்களுக்கு ஆய் ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. உபத்திரவத்தை பார்த்தவர், ஆலோட்டி நிமித்தவர்களே கூக்குரலை கேட்டவர், படுகிற வேதனையை காண்டவர், சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர், இந்த காலை வழியில் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு தமிழ பிள்ளையுடைய காயங்களை நீர் கட்டுகிறீர் ஆண்டவரே. இன்னைக்கு அவருடைய கண்ணீரை துடைக்கிறீர் ஆண்டவரே. இன்னைக்கு நீர் விசாரிக்கிற கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறீர். இந்த காலை வழியில் அவர்களோடு நீர் ஊழியம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரோடு கர்த்தர் ஊழியம் செய்வதற்காய் ஸ்தோத்திரிக்கிறார். அவருடைய வேதனைகள், அவருடைய கூக்குரல்கள், அவருடைய சிறுமைகள்
அவருடைய வேதனைகள் எல்லாம் மாற்றாண்டவர். 12 வருஷமாய் வியாதிப்பட்டவளுடைய வேதனையை மாற்றினே. உன் வேதனை நீங்க சுகமாயிருந்து சொன்னே. இன்னைக்கு வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளோட வேதனை மாற்றுவீராக. பெருமூச்சை கேட்டிருக்கிறவரே, காலங்களிலே சிந்துகிற கண்ணீரை காண்கிறவரே, துடைத்தவளை தைரியப்படுத்தும், நன்மை செய்ய மாட்டவரே, காரியங்களை மாறுதலாய் முடியப்படுவீராக. சாட்சியாய் நிறுத்து ஆண்டவரே, உடைய கரத்துக்குள்ள வைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு ஊழிய செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். என்ன காரியம் செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அடியேனை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.